வழக்கறிஞர்களே, சற்று முன்னதாக எடப்பாடி பழனிசாமியின் பதவி கை நழுவ இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி நீதிமன்றத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதாம். அதாவது, அதிமுக பொதுச் செயலராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலராக அவரது தோழி சசிகலாவும் துணை பொதுச் செயலராக டிடிவி தினகரனும் பொதுக்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன் பின்னர் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரை பதவிகளிலிருந்து நீக்கம் செய்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கி அதில் பன்னீர் எடப்பாடி அமர்ந்தனர். இதனையடுத்து தன்னை நீக்கிய தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி சசிகலா சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஸ்ரீதேவி, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தாக்கல் செய்த மனுவை ஏற்று சசிகலாவின் வழக்கை நிராகரித்து உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலா அப்பீல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சசிகலா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜி ராஜகோபாலன் ஆஜராகி தன்னை இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியது சட்டவிரோதமானது என தெரிவித்தார். அப்போது எடப்பாடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஆஜராகி பொதுக்குழுவிற்கு மட்டுமே உச்சபட்ச அதிகாரம் உள்ளதாகவும், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் நீக்கப்பட்டு சட்டவிதியில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் இந்த மனுவை தாக்கல் செய்த போது சசிகலா உறுப்பினராக இல்லை என தெரிவித்தார். மேலும் சசிகலாவின் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததில்லை என்று தெரிவித்தார். இவ்வாறு இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் விசாரணையை நீதிபதிகள் இன்று தள்ளி வைத்தனர். இன்றைய தினமும் ஹைகோர்ட்டில் சசிகலா தரப்பு, எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பரபரப்பான வாதங்கள் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கின் மூலம் எடப்பாடியின் பதவி காலியாக கூட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறதாம்.